ஓகே சரி ஓகே ஸோ ஓகே யோசிக்காதீங்க ஓகே சரி சரிம்மா ஓகே சரி இப்போ உங்களுக்கு மற்ற இதெல்லாம் புரிஞ்சு புரிஞ்சிச்சாமா எல்லாருக்கும் நான் சொல்ல கேட்குறேன் சொல்லுங்க எல்லாருக்கும் புரிஞ்சிச்சு தானே இது இந்த நான்கு படிமுறையில சொன்னது புரிஞ்சிச்சு தானே அப்ப தொழிற்பாடு எழுத சொன்னா எழுதுவீங்க தானே ஓகே சரி இப்ப நான் சொல்றத நல்லா கவனிச்சுக்கோங்கம்மா ஒரு அடிப்புனா என்னன்னு சொல்லித்தாரேன் ஒரு அடிப்புனா என்னன்னா நீ இமேஜின் பண்ணிக்கோ இந்த பம்பி எடுத்துக்கோ இந்த பம்பியை இமேஜின் பண்ணிக்கோ ஒரு அடிப்புனா என்னதுன்னா கைப்பிடிய மேல் நோக்கி அசைச்சி ஓகேயா மேல் நோக்கி அசைக்கும் போது முசலம் எங்க நடக்குது கீழ் நோக்கி அசையும் அது ஒரு அடிப்பு அதே மாதிரி கைப்பிடி கீழ் நோக்கி அசைக்கும் போது முசலம் எங்க அசையும் மேல் நோக்கி அசையும் அது ஒரு அடிப்பு அப்ப யோசிச்சு பாரு முசலம் ஒரு தடவை கீழ் நோக்கி அசையும் போது அது ஒரு அடிப்பு அதே மாதிரி மேல் நோக்கி அசையும் போதும் ஒரு அடிப்பு ஞாபகம் வச்சுக்கோ இந்த விஷயத்த ஓகேயா சரி இப்ப நீர் இடம்பெயர்க்கப்படும் முறைக்கமைய பாத்தீங்களா இருந்துச்சுன்னா நாங்க முசல வகை பம்பியை ரெண்டா பிரிக்கிறோம் ஒற்றை செயற்பாட்டு முசல வகை பம்பி இரட்டை செயற்பாட்டு முசல வகை பம்பின்னு பிரிக்கிறோம் ஒற்றை செயற்பாட்டு முசல வகை பம்பின்னா என்னதுன்னா ஒன்று விட்டொரு அடிப்பின் போது யோசிச்சுப்பாரு இதுதான் ஒற்றை செயற்பாட்டு முசல வகை பம்பி யோசிச்சுப்பாரு இதுல என்ன நடக்கும் ஒன்று விட்டொரு அடிப்பு அதாவது ஒரு அடிப்பு விட்டு அடுத்த அடிப்புலதான் நீர் வெளியேறும் யோசிச்சுப்பாரு இதுல ஒரு அடிப்புக்கு என்ன செய்வ கைப்பிடியை மேல உயர்த்துற மேல உயர்த்தி கீழே தள்ளும் போது என்ன நடக்குது தண்ணி வெளியேறுது ஒத்துக்கொள்றியா மேல உயர்த்தும் போதே தண்ணி வெளியேறுமா இதுல இல்ல மேல உயர்த்தி கீழே தள்ளும் போது தானே தண்ணி வெளியேறுது அப்ப இது ஒவ்வொரு அடிப்பின் போதும் நீர் வெளியேற்றுதா அல்லது ஒன்று விட்டு ஒரு அடிப்பின் போதும் நீரை வெளியேற்றுதா அப்ப புரிஞ்சிச்சு உனக்கு இது ஒன்று விட்டு ஒரு அடிப்பின் போது நீரை வெளியேற்றுது பட் இது அப்படி இல்லை இதுக்கு பேர் ரெட்டை செயற்பாட்டு ஆடு தண்டு வகை பம்பி இதுல ரெண்டு உறிஞ்சல் வாழ்வு இருக்கும் ரெண்டு வெளிப்படு வாழ்வு இருக்கும் ஞாபகம் வச்சுக்கோ ரெண்டு உறிஞ்சல் வாழ்வு இருக்கும் ரெண்டு வெளிப்படு வாழ்வு இருக்கும் ரெண்டு உறிஞ்சல் குழாய் இருக்கும் ரெண்டு வெளியேற்றல் குழாய் இருக்கும் ஞாபகம் வச்சுக்கோ ஒரு பிஸ்டன் தான் திருப்பியும் சொல்றேன் ரெண்டு உறிஞ்சல் குழாய் இருக்கும் ரெண்டு வெளியேற்றல் குழாய் இருக்கும் ரெண்டு வெளியேற்றல் குழாய் இருக்குன்னா ரெண்டு வெளியேற்றல் வாழ்வு இருக்கும் ரெண்டு உறிஞ்சல் குழாய் இருக்குன்னா ரெண்டு உறிஞ்சல் வாழ்வு இருக்கும் அதே மெத்தட் தான் இதுல பார்த்ததே தான் இதுல பட் என்ன இதுல ஒவ்வொரு அடிப்பின் போதும் நீர் வெளியேறும் ஒவ்வொரு அடிப்புனா என்ன அர்த்தம் ஒரு அடிப்புனா என்ன அர்த்தம் முசலம் கீழ் நோக்கி போகும்போது நீர் வெளியேறும் மேல் நோக்கி போகும்போது நீர் வெளியேறும் ஏதாவது ஒரு வழியினூடாக நீர் வெளியேறும் சரி நான் சொல்றேன் உனக்கு நீ ஏன் சொல்லு நீ ஏன் சொல்லு நீ ஏன் இப்ப உனக்கே விளங்கும் பாரு இதுல முசலம் கீழ் நோக்கி வருது இப்படி இந்த பக்கம் வருது இப்ப யோசிச்சுக்கோ உனக்கு தெரியும் இதுல உறிஞ்சல் குழாய் எது கீழே உள்ளதா மேல உள்ளதா கீழே உள்ளது ஏன் கீழே உள்ளதுன்னு சொன்ன உறிஞ்சல் குழாய உறிஞ்சல் கீழதான் என்ன இருக்கீங்க பாரு தண்ணி காட்டிருக்கா இல்லையா ஓகே கீழதான் நீர் முதல் காட்டிருக்கு ஓகே சரி அப்ப ஞாபகம் வச்சுக்கோ முசலம் இப்படி வரும்போது யோசிச்சு பாரு என்ன நடக்கும்னு யோசிச்சு பாரு கொஞ்சம் முசலம் ஃபர்ஸ்ட் இந்த பக்கம் வருது இந்த பக்கம் வரும்போது என்ன நடக்கும் ஃபர்ஸ்ட் அந்த பக்கம் அமுக்கம் கூடும் அமுக்கம் அதிகரிச்சு கனவளவு குறைவடையும் எஸ் ஓகேயா சரி எப்படியும் உனக்கு தெரியும் ஒரு வாழ்வு மூடும் போது இன்னொரு வாழ்வு திறக்குமா திறக்காதா திறக்கும் திறக்கும் அதே மாதிரி முசலம் இந்த நோக்கி ஆசிது இந்த பக்கம் செய்யுது ஓகேயா இப்ப என்ன நடக்கும் ஒரு வாழ் மூடக்குள்ள ஒரு வாழ் திறக்குமா திறக்காதா சரி சோ இதுதான் விஷயம் ஓகேயா சோ இத பாரு உனக்கு நான் காட்டுறேன் இரட்டை செயற்பாட்டு பம்பியோட இயக்கத்தை காட்டுறேன் பாரு வீடியோ ஒண்ணுல உனக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா புரியும் விளங்குதா பாரு இன்லெட் வால்வ் ஓபன் செட் சக்ஷன் இங்க பாரு ரெட்டை செயற்பாட்டு பம்பி காட்டுறாங்க இன் டபுள் ஆக்டிங் ரெசிப்ரோகேட்டிங் பம்ப் இட் ஹேஸ் டு இன் விளங்குதா இன்லெட் வால்வ்ஸ் ரெசிப்ரோகேட்டிங் இங்க பாரு முஸ்லிம் இந்த நோக்கி அசையும் போது என்ன நடக்குது பாரு
இன்லெட் மூடி இருக்கு இங்க பாரு இட் ஹஸ் டூ இன்லெட் வால்வ்ஸ் அண்ட் டூ அவுட்லெட் வால்வ்ஸ் தி பிஸ்டன் ரெசிப்ரோகேட்ஸ் இன் தி சிலிண்டர் இங்க பாரு டு அண்ட் ஃப்ரோ மோஷன் இங்க பாரு முசலம் உள்ளோக்கி அசையும் போது இன்லெட் இங்க மூடுது அவுட்லெட் வழியா தண்ணி வெளியே போகுது இங்க பாரு இன்லெட் வழியா தண்ணி நிரம்புது அவுட்லெட் மூடி இருக்கு விளங்குதா உனக்கு ஒரே சந்தர்ப்பத்துலமா இந்த பக்கம் இன்லெட் திறக்குதா இருந்தா இந்த பக்கம் என்ன நடக்கும் அவுட்லெட் மூடு இந்த பக்கம் இன்லெட் திறக்குதா இருந்தா இந்த பக்கம் என்ன நடக்கும் இன்லெட் மூடி இருக்கும் எது திறக்கும் அவுட்லெட் திறக்கும் புரியுதா உனக்கு சரி இப்ப நான் கேக்குற கேள்வி பதில் சொல்லி உனக்கு புரியுதா இல்லையான்னு பாப்போம் ஓகே சரி இது ரெட்டை செயற்பாடு ஆடு தண்டு வகை பம்பி உனக்கு தெரியும் முசலம் உள்நோக்கி அசையும் போது கட்டாயம் இன்லெட் வால்வ் என்ன நடக்கும் க்ளோஸ் இன்லெட் வால்வ் க்ளோஸ்ட் ஆகணும் இது என்ன நடக்கும் ஓபன் ஓகே உனக்கு தெரியும் அமுக்கம் குறையும் போது என்ன நடக்கும் இந்த பக்கம் என்ன நடக்குது அமுக்கம் குறையுதா இல்லையா ஏ பக்கம் அமுக்கம் குறையுதா இல்லையா குறையுது அமுக்கம் குறையும் போது இன்லெட் என்ன நடக்கும் இருக்காது சிம்பிளா யோசிங்கம்மா சிம்பிள் இது ரெட்டை செயற்பாட்டு ஆடுதண்டு வகை பம்பி அதாவது நீ முசலம் ஒரு தடவை கீழ் நோக்கி அசையும் போதும் தண்ணி வெளியேறும் மேல் நோக்கி அசையும் போதும் தண்ணி வெளியேறும் ஆனா நீ மொத பார்த்தது என்னது கீழோ மேல் நோக்கி அசைச்சு கீழ் நோக்கி அசையும் போதுதான் தண்ணி வெளியேறும் விளங்குதா ஆனா இது அப்படி இல்லை ஒரு தடவை நீ உள்நோக்கி அசையும் போதும் தண்ணி வெளியேறும் ஒரு பக்கத்தினூடாக இன்னொரு திருப்பி மேல இருக்கும் போதும் தண்ணி வெளியேறும் ஓகேயா இதுல வழி வெளியேறாதா டபுள் சைட்லயும் வாட்டர் மட்டுமா வெளியேறும் எஸ் இதுலயும் இதுல வாட்டர் மட்டும்தான் வெளியேறும் தண்ணி மட்டும்தான் வெளியேறும் ஏன்னு கேட்டீங்கன்னா இதுல ஒரு பக்கம் நீங்க அமுத்தும் போது இன்னொரு பக்கத்துல இருந்து தண்ணி வெளியேறும் கட்டாயம் விளங்குதா சோ அதுதான் இது இதுல மெத்தட் இதுதான் ஓகேயா சோ இதை நார்மலா நோட் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா போதும் சோ திருப்பியும் ஞாபகம் வச்சுக்கிறேன் சொல்றேன் ஞாபகம் வச்சுக்கோ இந்த ரெட்டை செயற்பாட்டு ஆடுதண்டு வகை பம்பியில முசலம் ஒரு தடவை கீழ் நோக்கி போகும் போதும் தண்ணி வெளியேறும் மேல் நோக்கி வரும் போதும் தண்ணி வெளியேறும் ஓகேயா கேட்டா இந்த மாதிரி எழுதிக்கோங்க இந்த மாதிரி எழுதி காட்டுங்க ஓகேயா முசலம் உள்நோக்கி ஒரு தடவை வரும்போது இன்லெட் க்ளோஸ்ட் ஆகும் அவுட்லெட் ஓப்பன் ஆகும் ஓகேயா வெளியேற்ற வால்வ் ஓப்பன் ஆகும் அதே சந்தர்ப்பத்துல இந்த பக்கமும் இருக்கு இன்லெட் வால்வ் அவுட்லெட் வால்வ் இந்த பக்கம் அமுக்கம் குறைவடையுது அமுக்கம் குறைவடையும் போது என்ன நடக்கும் உறிஞ்சல் வால்வ் திறக்கும் வெளியேற்ற வால்வ் மூடும் அவ்வளவுதான் நான் சொல்லி கொடுத்த மெத்தடே தான் என்ன இதுல ரெண்டு அவுட்லெட் வால்வ் இருக்கு ரெண்டு இன்லெட் வால்வ் இருக்கு யோசிச்சு நீ எழுத வேண்டியதுதான் அவ்வளவுதான் விஷயம் இதுல சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை ஓகேயா நான் மொத்த சொல்லி கொடுத்த விஷயமே தான் இப்ப சொல்லி கொடுத்தேன் ஓகேயா என்ன இதுல ஒரு உறிஞ்சல் வால்வ் ஒரு வெளியேற்றல் வால்வ் இருக்கு இதுல ரெண்டு உறிஞ்சல் வால்வ் ரெண்டு வெளியேற்றல் வால்வ் இருக்கு அவ்வளவுதான் விஷயம் மத்தபடி நீயாவே யோசிச்சு எழுத வேண்டியதான் பிஸ்டன் உள்நோக்கி அசையும் போது இங்கே உள்ள உறிஞ்சல் வால்வு மூடும் வெளியேற்றல் வால்வு திறக்கும் இந்த பக்கம் என்ன நடக்கும் பிஸ்டன் இப்ப இங்க உள்ளகிதான் அசைஞ்சிருக்கு இந்த இங்கே அமுக்கம் குறையும் அமுக்கம் குறையும் போது உறிஞ்சல் வால்வு திறக்கும் வெளியேற்றல் வால்வு மூடும் ஓகேயா அதுபடி நீ செய்ய வேண்டியதான் ஓகே ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோ ஒரு பக்கம் தண்ணி வெளியேறுதா இருந்தா மத்த பக்கம் என்ன நடக்கும் தண்ணி என்ன நடக்கும் சொல்லு நீ சொன்ன சரி நிரம்பும் ஒரு பக்கம் தண்ணி வெளியேறும் போது மத்த பக்கம் நிரம்பும் அப்பதானமா முசலம் அடுத்த தடவை அங்கிட்ட அசையும் போது அங்கிட்டுள்ள தண்ணி வெளியேறும் இந்த இங்கிட்டு தண்ணி நிரம்பும் இப்ப புரியுதா புரியுதா இத மட்டும் ஞாபகத்துல வச்சுக்கோ சரி முசலப்பம்பி முசலப்பம்பியோட அனுகூலம் என்ன அப்படின்னு கேட்டா முதலாவதே அனுகூலம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இதை நோட் பண்ணிக்கோ ஓகே இது பாத்தீங்கன்னா நீரை வெளியேற்றுவதுல உயரம் செல்வாக்கு செலுத்தாது அப்ப கேட்பாங்க
நீரை வெளியேற்றுவதில் உயரம் செல்வாக்கு செலுத்தக்கூடிய பம்பு எது? மாறும் இடப்பெயர்ச்சி வகை பம்பி, அதாவது முசு இது மைய நீக்க பம்பி. ஓகேயா? சரி, இப்ப நீ பாக்குறது என்னது? மாறா இடப்பெயர்ச்சி பம்பி. ஞாபகம் வச்சுக்கோ, மாறா இடப்பெயர்ச்சி பம்பிகள் நீர் வெளியேற்றுவதில் உயரம் செல்வாக்கு செலுத்தாது. சில நேரம் முசுல பம்பின்னு கேட்காம என்ன சொல்ற சுத்தி வளைச்சு கேட்பான். நீர் வெளியேற்றுவதில் உயரம் செல்வாக்கு செலுத்தாத பம்பியின் தொழிற்பாட்டை குறிப்பிட்டு விளக்குக அப்படின்னு சொல்லி சொல்லிடுவான். ஸோ திருப்பியும் சொல்றேன், நீர் வெளியேற்றுவதில் உயரம் செல்வாக்கு செலுத்தாத இதுல முசல பம்பியில எந்த உயரத்துல இருந்தாலும் நாங்க நீரை வெளியேற்ற முடியும். ஓகேயா? ஸோ நீர் வெளியேற்றுவதில் உயரம் செல்வாக்கு செலுத்தாது. அதே மாதிரி ஞாபகம் வச்சுக்கோ, ஒவ்வொரு அடிப்பின் போதும் சிலிண்டரின் கனவளவுக்கு சமனான நீர் தான் வெளியேற்றப்படும். ஓகேயா? ஒவ்வொரு அடிப்பின் போதும் என்ன நடக்கும்? சிலிண்டரின் கனவளவுக்கு சமனான நீர் தான் வெளியேற்றப்படும். திருப்பியும் சொல்றேன், சிலிண்டரின் கனவளவுனா சிலிண்டர்ன்றது உருளை, உருளைட கனவளவுக்கு சமனான நீர் தான் வெளியேற்றப்படும். ஓகேயா? அதே மாதிரி நீர் வெளியேற்றுவதில் உயரம் செல்வாக்கு செலுத்தாது. அடுத்தது முசலத்தை இயங்கு வீதத்தை, அதாவது முசல இயங்கு வீதத்தை அதிகரிப்பதன் மூலம் சொல்லு பார்ப்போம். முசலத்துல இயங்கு வீதத்தை அதிகரிக்கணும்னா நாங்க எதை வேகம் அசைக்கணும்? வெளியேறிய நீர். இல்ல இல்ல, நான் கேக்குற கேள்வி என்ன, முசலத்துல இயங்கு வீதத்தை அதிகரிக்கணும்னா நாங்க எதை ஸ்பீடா அசைக்கணும்? எதை அசைக்கணும்? கைப்பிடிய. கைப்பிடிய வேகமா அசைக்கும் போது பாத்தீங்கன்னா வெளியேற்றப்படும் நீரின் அளவு மாறுபடுமா? வேகம் அதிகரிக்கும் தவிர அளவு மாறுபடாது. உனக்கு ஏற்கனவே அளவு என்ன சொன்னோம், சிலிண்டரட கனவளவு சமனான கனவளவு நீர் தான் வெளியேற்றப்படும். பட் வேகம் மாறுபடும் இயங்கு விதத்தை அதிகரிக்கும் போது. அதே மாதிரி இது மனித ஒழு மூலம் செயற்படுறதுனால செலவு குறைவு, எரிபொருள் செலவு. எந்த செலவு குறைவுன்னு கேட்பாங்க, எரிபொருள் செலவு, மின்சார செலவு குறைவு. அதே மாதிரி இதுல நோட் பண்ணிக்கோ, வாழ்வுகள், இதுதான் முக்கியம். இதுல இந்த வாழ்வுகள் சிறந்த நிலையில காணப்பட்டுச்சுன்னா இதுல வினைத்திறன் அதிகம். நோட் திஸ் பாயிண்ட், வாழ்வுகள் சிறந்த நிலையில் காணப்படுமாயின் மாத்திரமே இதுல வினைத்திறன் அதிகம். ஓகேயா? ஓகே, சரியா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, சரி. அடுத்தது பாத்தீங்கன்னா, இது உறுதியானதும் நீண்ட காலம் பயன்படுத்தக்கூடியதாகவும் இருக்கும். ஓகே, உறுதியானதும் நீண்ட காலம் பயன்படுத்தக்கூடியதாகவும் இருக்கும். ஓகேயா? இதை ஞாபகத்துல வச்சுக்கோ. ஸோ முசல பம்பியோட அனுகூலம் கேட்டா, சிலிண்டரின் கனவுகளுக்கு சமனான நீர் வெளியேற்றப்படும். ஆடுதண்டின் வேக இயங்கு வீதத்தை அதிகரிக்கும் போது வெளியேற்றப்படும் நீரின் வேகத்தை அதிகரிக்கலாம். வெளியேற்றுவதில் உயரம் செல்வாக்கு செலுத்தாது. நீங்க நினைக்கலாம், ஏன் வெளியேற்றுவதில் உயரம் செல்வாக்கு செலுத்தாதுன்னு கேட்டா, யோசிச்சுக்கோ, முசல பம்பி டிரெக்டா எங்க இருந்து நீரை உள்ளெடுக்குது? கீழே ஆழத்துல இருந்து. எந்த ஆழமா இருந்தாலும் இது என்ன நடக்கும், நீரை வெளியேற்றும். ஆனா இது அப்படி இல்லை. மைய நீக்க பம்பு இன்னொன்னு படிப்பீங்க, அது அப்படி இல்லை. அது நீரை வெளியேற்றுவதில் அதுல உயரம் செல்வாக்கு செலுத்தும், இதுல உயரம் செல்வாக்கு செலுத்தாது. திருப்பியும் சொல்றேன், முசல பம்பியில நீரை வெளியேற்றுவதில் உயரம் செல்வாக்கு செலுத்தாது. உயரம் செல்வாக்கு செலுத்தாதுன்னா எந்த உயரத்திலையும் நாங்க நீரை வெளியேற்றலாம். இந்த உயரம் தான் இருந்தா தான் செல்வாக்கு செலுத்தும்னு அல்ல. அதாவது 10 மீட்டர் இருந்தா தான், உறிஞ்சல் குழாய் 10 மீட்டர் இருந்தா தான் நீரை வெளியேற்றும் அப்படின்னு இல்லை முசல பம்பியில. ஆனா மைய நீக்க பம்பியில அப்படி இருக்கு. உறிஞ்சல் குழாய் 8 மீட்டர் டு 10 மீட்டர் இருந்தா மட்டும்தான் நீரை வெளியேற்றும். விளங்குதா? அதனாலதான் முசல பம்பியோட அனுகூலத்துல என்ன சேர்க்கிறோம், நீரை வெளியேற்றுவதில் உயரம் செல்வாக்கு செலுத்தாது. அடுத்தது முசல பம்பியோட பிரதான பிரதிகூலம் என்ன? பிரதான பிரதிகூலம் என்னன்னு கேட்டா ரெண்டு பிரதிகூலம். முதலாவது என்னது, முசல வகை பம்பி ஆரம்ப செலவு கூட, பராமரிப்பு செலவு கூட. ஓகேயா? ஏன், அடிக்கடி வாழ்வுகளை பரீட்சிக்க வேண்டியிருக்கும், அதனால பராமரிப்பு செலவு கூட. ஆரம்ப செலவு ஏன் கூடனா, முசல பம்பி எங்க தாபிப்பீங்க, நிலத்தெல்லாம் தோண்டி நீரோட்டம் இருக்கிற இடத்துலதான் தாபிப்பீங்க. அதனால முசல பம்பி பார்த்தீங்கன்னா ஆரம்ப செலவு கூட. அதே மாதிரி பம்பியை நிறுவுவதற்கு அதிக இட வசதி தேவை, அதிக இட வசதி தேவை.
அடுத்தது முக்கியமான பிரதிகூலம் ஒன்று நான் சொல்றேன், நோட் பண்ணிக்கோ. தொங்கல் நிலை கழிவு நீரை பம்புவதற்கு பொருத்தமற்றது. முசல வகை பம்பியில நாங்க என்னத்த பம்ப இயலாது? தொங்கல் கழிவு நீரை பம்பே இயலாது. தொங்கல் கழிவு நீர்னா கழிவு நீரை, ஏற்கனவே பம்பியில காணப்படுற கழிவு நீரை பம்பே இயலாது, அதாவது வெளியேற்ற இயலாது. ஆனா எதுல வெளியேற்றலாம்? மைய நீக்க பம்பியில வெளியேற்றலாம். படிப்பீங்க மைய நீக்க பம்பினா என்னதுன்னு. ஓகேயா? சரி, இதுல எதுவும் டவுட் இருந்தா இப்ப கேளு. இதுல எதுவும் டவுட் இருந்தா கேளு என்கிட்ட. இதுல எதுவும் டவுட் இருந்தா கேளு. எழுதுவப்ப முசலவ பம்பிட அனுகுலம் பிரதிகுலம் கேட்டா எழுதுவ. முசல வகை பம்பி பாத்தீங்களா இருந்தா இப்படிதான், கீழே நீரோட்டம் இருக்க வரைக்கும் நீரை வெளியேற்றும், எப்பவும் நீரை வெளியேற்றுன்னு சொல்ல இயலாது. ஏன்னா கீழே நீரோட்டம் இல்லாம உலர்வான பிரதேசம் பாத்தீங்களா இருந்தா நிலத்தடி நீர் குறையும் போது நீரை வெளியேற்றும் சொல்லல. விளங்குதா? நீ கேட்ட கேள்வி நல்ல கேள்வி. ஓகே சரி. ஓகே சோ அத பாத்தீங்கன்னா சரி. ஓகே அப்ப ஓகே அது பில ரிஷ்மா ஒன்னு அனுப்பியிருக்கேன் இது இமேஜ், அது பில இமேஜ் அது அதுல கொடுத்திருக்கு. பில ஆடு தண்டை இயங்கு விதத்தை அதிகரிப்பதன் மூலம் அதிக அளவு நீரை வெளியேற்றிக் கொள்ளலாம் என்பது பில. ஓகேயா? திருப்பியும் சொல்றேன், நீரிண்ட வெளியேற்றும் அளவை மாத்தவே இயலா, வெளியேற்றும் அளவை மாத்த இயலாது. வேகத்தை மாத்தலாம் அவ்வளவுதான், வேகத்தை அதிகரிக்கலாம் அவ்வளவுதான், நீர் வெளியேறும் வேகத்தை அதிகரிக்கலாம், அளவு மாத்தவே இயலாது. நீங்க எங்க போய் படிச்சாலும் அப்ப இப்படிதான் சொல்லி தருவாங்க. அந்த புக்ல வர்றது பில, நீங்க நினைக்கிற மாதிரி அந்த புக் இதா ரூபசிங்கம் சார்ட புக்கா? ரூபசிங்கம் சார் இல்லாட்டி விஜயபவான் அவங்க அவங்க பழைய நோட் அப்படியே எடுத்து போடுவாங்க. அந்த நோட்ஸ் எல்லாம் பார்க்காதீங்க. உங்களுக்கு திருப்பியும் சொல்றேன், எந்த நோட்ஸ் பார்க்கலாட்டியும் பரவாயில்ல, நீ டீச்சர்ஸ் கைட பாரு, அதுல என்ன கொடுத்துருக்குன்றத பாரு ஃபர்ஸ்ட். அதுலயும் அதே தான் கொடுத்துருக்கும், அவர் சொன்னது இல்ல, இதே தான் கொடுத்துருக்கும். ஓகேயா? ஏன்னா அவங்களோட நோட்ஸ் பாருங்க, இல்லைன்னு நான் சொல்லல, அப்படி அப்படி பிரிச்சு பிரிச்சு பார்க்க தேவையில்ல, பாருங்க வாசிச்சு பாருங்க, எக்ஸ்ட்ரா நோட்ஸ் இருக்கும். பட்மா சில விஷயங்கள் பாத்தீங்களா இருந்தா தவறி போட்டிருப்பாங்க. ஓகேயா? சில விஷயங்கள் நீங்க வேணா உங்க டீச்சர் கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இப்ப நான் சொல்றது பிள்ளையா இருந்தா சில நேரம் டீச்சர் கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஓகேயா? சோ எதுக்கும் நான் சொல்றேன், நான் யாரையும் நான் கூட சொல்லல, நான் உங்களுக்கு அதை சொல்றேன். நான் உங்களுக்கு ஏன்னா சில நோட்ஸ் பிழம்மா, சில விஷயங்கள் பிழையா இருக்கும், பெண்ட நோட்லயே சிலது பிழையா இருக்கும். நான் தான் சொல்லுவேன் உங்களுக்கு திருத்த சொல்லி. ஓகேயா? கவனமா பார்த்து படிங்க. ஓகேம்மா? சரி ஓகே. அடுத்தது சுழலி வகை பம்பி. ஓகே, ரொட்டரி பம்ப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இதுக்கு நான் சொல்லி கொடுத்தேன் போன கிளாஸ். இந்த பம்பி எதுக்காக பயன்படுத்தப்படும்? சுழலி வகை பம்பி பத்தியா இருந்துச்சுன்னா எதுக்காக பயன்படுத்தப்படும் சொல்லி கொடுத்தேன். என்ன கூடிய திரவங்களை பம்புவதற்கு சுழலும் வகை பம்பி, ரொட்டரி பம்ப்ஸ் என்ன வகையான திரவங்களை பம்புவதற்கு பயன்படுத்தப்படும் சுழலும் வகை பம்பி? ஸ்பெசிபிக்கா பிசுக்குமை கூடிய திரவங்கள் சொன்னனா இல்லையா? தடிப்பான பாகுநிலை தன்மை கொண்ட திரவங்கள், அதாவது பிசுக்குமை கூடிய இத பம்புவதற்கு பயன்படுத்துவாங்க. எங்க? அந்த எண்ணெய் டேங்க் தெரியுமா? பெரிய பெரிய எண்ணெய் டேங்க் வரும் தெரியுமா? எண்ணெய் டேங்க்னா அந்த பெட்ரோல் மசகெண்ணெய் வரும் டேங்க், அது பெரிய டேங்க் வரும், அதுல இருந்து மசகெண்ணெயை வெளியேற்றதுக்கு தான் இது பயன்படுத்தப்படும். அப்ப சுழலும் வகை பம்பி நீர்ப்பாசனத்துல பயன்படுத்துவாங்களா இல்லையா? பயன்படுத்துவாங்களா இல்லையா? இல்ல, நீர்ப்பாசனத்துல பயன்படுத்த மாட்டாங்க. எங்க பயன்படுத்துவாங்கன்னா, தடிப்பான பாகுநிலை தன்மை கொண்ட திரவங்களை பம்புவதற்கு அல்லது பிசுக்குபை தன்மை அதிகமான கொண்ட திரவங்களை பம்புவதற்கு தான் இந்த பம்பிகள் பயன்படுத்துவாங்க. என்ன பம்பி? சுழலும் வகை பம்பி. புரிஞ்சிச்சா புரியலையா உனக்கு? இப்ப புரிஞ்சிச்சா?
சரி, அப்ப இதுல என்ன கோட்பாடு பயன்படுத்தப்படுதுன்னா சுழற்சி விசை கோட்பாடு. ஞாபகம் வச்சுக்கோ, பட்சில சுழலும் போது ஓகேயா ஒரு விசை ஒன்று பிறப்பித்து அங்குள்ள பம்பிகள்ல பட்சில்லு பம்பிகள்னு சொல்லுவாங்க. அதாவது பம்பியில் உள்ள பட்சில்லு மூலம் சுழற்சி விசையை பிறப்பித்து என்ன செய்யறாங்க, அங்குள்ள எண்ணெயோ மசகெண்ணெயோ வெளியேற்றுறாங்க சுழற்சி விசையை பிரயோகித்து. ஓகேயா சரி, அப்ப இதுல என்ன விசை பயன்படுத்தப்படுது முசல பம்பியில? சூரிஞ்சல் விசை, அவ்வளவுதான் விஷயம். ஓகேயா சரி, ஓகே. அவன் முசல பம்பியில அனுகூலம் சொல்லுவதானே ஷுவரா? எதுவும் டவுட் இருக்கு? முசல வகை பம்பியிட கோட்பாடுன்னு கேட்டாமா? சிம்பிளான கோட்பாடு தான். என்ன நடக்குது, ஒரு உருளை அறையில என்ன நடக்குது, பொறிமுறையில வெற்றிடம் ஒன்று உருவாக்குறீங்க. வெற்றிடம் ஒன்று உருவாக்கும் போது உனக்கு தெரியும் என்ன நடக்கும், உறிஞ்சல் விசை ஒன்று தொழிற்படும். உறிஞ்சல் விசை காரணமா என்ன நடக்கும், நீர் முதல்ல இருந்து நீரை இருத்தெடுத்து அதுக்கு ஒரு பொறிமுறை வலுவ வழங்கி அறைக்கு வெளியே தள்ளுற. பொறிமுறை வலுவ வழங்கி அறைக்கு வெளியே தள்ளுற. யோசிச்சுப்பாரு, பொறிமுறை வலுன்னா அங்க என்ன சொல்றாங்கன்னு யோசிச்சுப்பாரு, கொஞ்சம் யோசிச்சுப்பாரு. அவங்க எதை சொல்ல வராங்க, பொறிமுறை வலுன்றத எதை சொல்ல வராங்க, எப்படி பொறிமுறை வலுவ கொடுக்குற அந்த முசல வகை பம்பிக்கு, எதை அசைக்கிறது? கைப்பிடிய மேலும் அசைக்கும் போது என்ன நடக்கும், முசலம் என்ன நடக்கும், மேல் நோக்கி கீழ் நோக்கி, மேல் நோக்கி கீழ் நோக்கி அசையும். அதன் மூலமாக தான் என்ன நடக்குது, நீ பொறிமுறை வலு ஒண்ண குடுக்குற அந்த நீருக்கு. புரியுதா? இதுதான் விஷயம். ஓகே சரி, இப்ப நான் காட்டுற கேள்விக்கு ஆன்சரை சொல்லு. ஜஸ்ட் அ மினிட், கொஞ்சம் நான் காட்டுற கேள்விக்கு ஆன்சர் சொல்லு. சரி, இந்த கேளுக்கு ஆன்சர் சொல்லு. இருபத்தி ஒன்பது, மேலே காட்டப்பட்டுள்ள பம்பியானது அஞ்சாவது அஞ்சாவது அமாரா இடப்பெயர்ச்சி பம்பி. வெரி குட். ஓகே, மாறா இடப்பெயர்ச்சி பம்பி. அப்ப இந்த கேள்விக்கு பதில் சொல்லு. ஓகேயா சரி. சோ முசல வகை பம்பி நீ பார்த்த மாதிரியே தர மாட்டாங்க, புதுசா இந்த மாதிரி தருவாங்க. இப்படி தரும்போது நீ கிளியர் ஆறதுக்கோங்க, என்ன எப்படி என்ன விஷயம் தாராங்கன்னு புரிஞ்சுக்கோ. இது முசலம், இது உருளை, இது உள்ளிழத்தல் குழாய் அல்லது உறிஞ்சல் குழாய், உறிஞ்சல் வால்வு, வெளியேற்றல் வால்வு, வெளியேற்றல் குழாய். தெரியுதான் உனக்கு? ஓகே, இதுல தொழிற்பாடு விளங்கப்படுத்த சொன்னா எப்படி விளங்கப்படுத்துவ? கைப்பிடி இல்ல. ஓ, கைப்பிடி இல்ல. ஓகே, கைப்பிடி பிரச்சனை இல்ல, கைப்பிடி இருக்கணும்னு அவசியம் இல்ல, ப்ராப்ளம் இல்ல. நீ வரையினா வரைஞ்சிக்கோ, ப்ராப்ளம் இல்ல. பட் முசலம் கட்டாயம் இருக்கணும், வெளியேற்றல் குழாய் இருக்கணும், உறிஞ்சல் குழாய் இருக்கணும், உறிஞ்சல் வால்வு இருக்கணும், வெளியேற்றல் வால்வு இருக்கணும். சரி, இப்ப இதுல தொழிற்பாடு எப்படி விளங்கப்படுத்துவ சொல்லு. இதுல ஏற்கனவே நீர் இருக்கு, இப்ப எப்படி தொழிற்பாடு விளங்கப்படுத்துவன்னு சொல்லு பாப்பா. இதுல நீர் காட்டி இருக்காங்க இந்த இடத்துல, இதுல தொழிற்பாட எந்த மாதிரி விளங்கப்படுத்து சொல்லு. அப்படியோ, தொழிற்பாடு கேட்டிருக்காங்க எஸ்ஏல, எப்படி எழுதுவ? சோ திருப்பியும் சொல்றேன், முசலம் மேல் நோக்கி அசை,
எப்படி முசலத்தை மேல் நோக்கி அசைக்கிற, முசலத்தை மேல் நோக்கி அசைக்கும் போது இந்த இடத்தின் ஊடாக என்ன நடக்கும், நீர் உட்புகும். ஓகேயா, நீர் உட்புகும். ஓகே சரிதானே, முசலத்தை மேல், சாரி கைப்பிடி, சாரி கைப்பிடியை மேல் நோக்கி அசைக்கும் போது முசலம் கீழ் நோக்கி அசையும், முசலம் கீழ் நோக்கி அசையும் போது உறிஞ்சல் வாழ் என்ன நடக்கும், முசலம் கீழ் நோக்கி அசையும் போது உறிஞ்சல் வாழ் என்ன நடக்கும், மூடும். ஓகேயா, உறிஞ்சல் வாழ் மூடும் போது வெளியேற்ற வாழ் நடக்கும், திறக்கும். ஏற்கனவே இருந்த வழி என்ன நடக்கும், வெளியேறும். ஓகே, ஏற்கனவே இருந்த வழி வெளியேறும். ஓகேயா, சரி இப்ப என்ன நடக்கும், திருப்பியும் முசலம் மேல் நோக்கி அசைய போகுது. அந்த விஷயத்த சொன்னீங்கன்னா சரிங்க பாருங்க, முசலம் மேல் நோக்கி அசையும் போது உருளையினுள் கனவளவு அதிகரித்து அமுக்கம் குறைந்து உருளையினுள் குறைந்த அமுக்க நிலை காணப்படும். இதன் போது வெளியேற்றல் வாழ்வு மூடி உள்ளிழுத்தல் வாழ்வு திறக்கும். ஓகே, அப்படி வெளியேற்றல் வாழ்வு மூடி உள்ளிழுத்தல் வாழ்வு திறக்கும், அப்ப தண்ணி நிரம்பும். முசலம் கீழ் நோக்கி அசையும் போது உருளையினுள் கனவளவு குறைந்து அமுக்கம் அதிகரிக்கும். இதன் போது உள்ளிழுத்தல் வாழ்வு மூடப்பட்டு வெளியேற்றல் வாழ்வு திறக்கும். உள்ளிழுத்தல் வாழ்வு மூடப்பட்டு வெளியேற்றல் வாழ்வு திறக்கும். உருளையினுள் காணப்படும் நீரானது வெளியேற்றும் அறைக்கு சென்று அதனூடாக வெளியே செல்லும். இதுதான் இது என்ன தொழிற்பாட்டு படிமுறை, படத்தை கீறி விளங்கப்படுத்த சொல்லியிருக்காங்க. ஓகேயா, ஏற்கனவே படம் அவங்க கொடுத்துருக்காங்க, அந்த படத்தை இதில் காப்பி பண்ணிட்டு உங்களோட ஆன்சர் ஷீட்டில் காப்பி பண்ணிட்டு இதை குறிச்சிட்டு பகுதிகளை குறிச்சிட்டு இதாக சொல்லியிருக்காங்க உங்களுக்கு. ஓகேயா, விளங்கப்படுத்த சொல்லியிருக்காங்க. சரி திருப்பியும் சொல்றேன், எப்படி படம் வந்தாலும் நான் சொன்ன நாலு முறை முறைப்படி நாலு முறைய கிளியரா எழுதினீங்கன்னா போதும். ஓகேயா, டக்குன்னு எழுது, ஸ்பீடா எழுது, அழகா எழுதணும்னு நினைக்காத. ஓகேயா, எழுத்து விளங்குற மாதிரி எழுதுனா போதும். நான் திருப்பியும் உனக்கு சொல்றதுதான், எழுத்து விளங்குற மாதிரி எழுது போதும், அழகா எழுதணும்னு நினைக்காத, கட்டாயம் அது முடியாது உனக்கு அழகா எழுதணும்னு. நான் அதுக்கு ட்ரை பண்ணி தான் கடைசி எனக்கு எழுத முடியாம போச்சு. நான் மொத்தம் எத்தனை எஸ்ஸே எழுதுனேன்னு கேட்டிங்களா இருந்தா 10 எஸ்ஏ தான் எழுத முடிஞ்சு, 2 எஸ்ஏ என்னால் எழுத முடியல. 10 எஸ்ஏல முழுமையா 8 எஸ்ஏ தான் எழுத முடிஞ்சு, 2 எஸ்ஏக்கு பாயிண்டை மட்டும் தான் எழுதிட்டு வந்தேன் இது வரைக்கும். நான் பயப்படாம சொல்லுவேன், எனக்கு பிரச்சனையே இல்லை. ஓகேயா, ஸோ திருப்பி அதான் நான் சொல்றேன், நான் படிச்சது 2 மாசம் தான், யாருக்கிட்டையும் பிஎஸ்டி நான் படிக்கல. ஓகேயா, செல்ஃபா படிச்சது 28 பாடம். ஓகேயா, ஸோ திருப்பியும் சொல்றேன், ஓகே ஸோ உங்க நல்லதுக்கு தான் நான் சொல்றேன், முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு தூரத்துக்கு நீ ப்ராக்டிஸ் பண்றியோ அவ்வளவு தூரத்துக்கு நல்லோம் உனக்கு, உன் நல்லதுக்கு நான் சொல்றேன். 2 BC எடுத்து எனக்கே யூனிவர்சிட்டி போக முடியும்னா உனக்கு போக முடியும், பட் நீ 2 BC எடுக்கணும்னு நினைக்காத. நான் 2 மாசத்துல படிச்சு 2 BC எடுக்க முடியுமா இருந்தா நீ எத்தனை மாசம் படிச்சுக்கிட்டு இருக்க, அப்ப நீ எல்லாம் 3A எடுக்கணுமே. ஓகேயா, ஸோ எல்லாரும் வந்து நான் சொல்றேன், எல்லாராலையும் முடியும் 3A எடுக்கிறதுக்கு. ஓகேயா, இது வரைக்கும் 3A நான் பார்த்தது உண்மையாவே நான் சொல்றேன், சும்மா பொய்க்கு போட்டுட்டு அலையறாங்க 3A 3A சொல்லிட்டு, அவங்களோட மாணவன் எடுத்தான் அவங்களோட மாணவன் எடுத்தான்னு. நான் திருப்பியும் சொல்றேன், 3A அவ்வளவு பெருசா வந்தது இல்லை. ஓகேயா, உன்னால எடுக்க முடியும். ஓகேயா, இது வரைக்குமே நான் படிச்சு கொடுத்தே ஏ பாத்தீங்களா இருந்துச்சுன்னா 24 25 தான் வந்திருக்கு இந்த 5 வருஷம், இந்த 3 வருஷத்துல நான் பெஸ்ட் ரிசல்ட்ஸ்னு பார்த்தது பாத்தீங்கன்னா ஒரே ஒரு புள்ள மட்டும்தான், 2AC, இன்னொரு புள்ள 2A 2B. அந்த புள்ளட 2AC எடுத்த புள்ளட தட் ஸ்கோர் பாத்தீங்களா இருந்தா 1.7. ஆனா யோசிச்சு பாரு, 1.8. ஓகேயா, ஆனா A2B எடுத்த புள்ளட தட் ஸ்கோர் பாத்தீங்கன்னா 2.1. நம்ப மாட்டீங்க, ஸ்கூலா சென்ட்ரல் காலேஜ் ஹனன். ஓகேயா, என்ன நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க, அந்த புள்ளட தட் ஸ்கோர் பாத்தீங்கன்னா 2.1, அந்த புள்ளட எடுத்த ரிசல்ட்ஸ் பாத்தீங்கன்னா A2B, அந்த புள்ள எடுத்த ஏ என்பது ICT பெஸ்டா எடுத்திருக்கும் ஏ, அதனாலதான் அதோட தட் ஸ்கோர் அவ்வளவு தூரத்துக்கு போச்சு. உங்களுக்கும் அதான் சொல்றேன், 3 பாடமும் முக்கியம். ஓகேயா, 3 பாடம் முக்கியம், ஐசிடி மேக்ஸிமம் நல்லா செய்யப்பாரு, மற்ற பாடங்களையும் நல்லா செய்யப்பாரு. அதாவது ஒரு பாடம் நீ விட்டாலும் மற்ற 2 பாடத்தையும் நல்லா செஞ்சியா இருந்தா நீ நல்ல ஒரு யூனிவர்சிட்டிக்கு என்டர் பண்ணலாம். இப்போ அந்த புள்ள ஸ்ரீ ஜெயவர்தனபுரம் யூனிவர்சிட்டியில ICT கோர்சஸுக்கு என்டர் ஆயிருக்கு. அது அப்பயும் என்கிட்ட கேட்கும் போதே நான் சொன்னேன், என்னது உனக்கு ICT முடியும், நீ ICT பக்கமே போ. உங்களுக்கும் அதுதான் நான் சொல்றேன்,
ஐசிடி முடியுமா இருந்துச்சுன்னா ஷுவர் ஐசிடி பக்கம் போ, அது ப்ராப்ளமே இல்லை. உனக்கு எது வருமோ அதைத்தான் நீ படிக்கணும், வராத கொண்டு போய் படிச்சுட்டு இருக்க. உனக்கு எது விருப்பமோ அதை படி. ஷுவரா சொல்றேன், இன்னும் 4 வருஷத்துல பெஸ்ட் ஐசிடி ஒரு டெக்னீஷியனா இருக்கும், அந்த பிள்ளை டெக்னாலஜிஸ்டா இருக்கும். அது மாதிரி எத்தனையோ பிள்ளைங்க இருக்குங்க. நான் உங்களுக்கு அதான் சொல்றேன், முடிஞ்ச அளவுக்கு படிக்க ட்ரை பண்ணுங்க. ஓகேயா? உங்க நல்லதுக்கு தான் நான் சொல்றேன். ஓகே, கட்டாயம் முடியும், உங்களால எடுக்க முடியும். ஓகே, மைண்ட்ல வச்சு படிங்க. ஓகே, திருப்பியும் சொல்றேன், 3B அட்லீஸ்ட் 3B சரி எடு, 3C 3S ஓட வந்துடாத. சொல்றேன் திருப்பியும், நல்லா டைம் இருக்கு, நல்லா படி. ஓகேயா? கிட்டத்தட்ட உனக்கு 8 வகையான பேப்பர் எடுத்து வச்சிருக்கேன், மாடல் பேப்பர் மட்டும் 8 வகையான பேப்பர், வடக்கு மாகாண பேப்பர், இது பேப்பர். ஓகேயா? அதெல்லாம் நான் மேக்ஸிமம் பிசிக்கலா தான் செய்வேன், முடிஞ்ச அளவு பிசிக்கலா ஜாயின் ஆகிறோம், ஜாயின் ஆகுங்க. ஓகேயா? மாவனெல்லையில, குருநாகல், கொழும்பு, இந்த 3 இடத்துலையும் நான் பிசிக்கலா செய்வேன் அந்த பேப்பர்ஸ். ஓகே, முடிஞ்சளவு ஜாயின் ஆக முடியறவங்க ஜாயின் ஆகுங்க. ஜாயின் ஆக முடிய அந்த மாதிரி ஆக்களுக்கு, ஜாயின் ஆக முடியாத ஆக்களுக்கு மட்டும்தான் நான் பார்ப்பேன் ஆன்லைன்ல செய்ய முடியுமான்னு பார்த்து செய்வேன். முடிஞ்ச அளவுக்கு ஜாயின் ஆக பாருங்க. ஓகேயா? சரி, ஓகே, ஸோ பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ. ஸோ நான் அடுத்த கிளாஸ் பார்த்தீங்களா இருந்தா மைய நீக்க பம்பியை பத்தி பார்ப்போம். ஓகே, ஓகே, தேங்க்யூ.